स्तवारं तत्संप्राप्तः मान्तद्व्यतिमनघनं दृष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठतीरङ्गरामानुजमुनिगरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वत्सं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तरश्मनमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयत्नसरसीहृदभृङ्गराजं त्रय्यन्तयुग्मगतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमते वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निखमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगुलभूषण महादेशिकाय नमः। श्रीरंगनायिके नमः। श्रीरंगनाथ परब्रह्मणे नमः। श्रीरंगनाथ दिव्यमणिपादिकाभ्यां नमः। श्रीतरंगमगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां शताहृति अगलहिल्ला तिरुमहलार अनबर वंदार अडिरंडुम आराहत्तंदार वंदार புகழெல்லா புகழாகும் புனிதர் வந்தார் பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார் அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார் அடியினை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார் பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகலொன்றாய் இரவழித்தாறு வந்தாறு தாமே. இந்த ஸ்லோகம் திருச்சின்னமாலை சுவாமி தேசிகன் அனுகிரகித்த ஸ்லோகம். பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து நமக்கு காட்டுறார். விஷயம் என்னன்னா, இந்த ராத்திரியில் கூட பகலை வரவழிச்சிருவான் இவன், பகல்லே ராத்திரி வழைப்பான் பெருமாள் சர்வ சாமர்த்தியன். இதுக்கு உண்டான அர்த்தத்தை பின்வரும் ஸ்லோகம்னு சொல்ல நடிகேன். என் உபன்யாசம் இந்த இந்த பாசுரம் முக்கியமானது. தற்பூர்வம் அதுக்கு முன்னாடி दुष्टुं कदाचन पदावनि नैव जन्तुः शक्नोति शाश्वतनिधिं निहितं गुहायां कृष्णानुरूपहरिनीलविशेषदृश्या सिद्धाञ्चनं त्वमदीयस्य न देहविदृष्टेः. 694வது ஸ்லோகம் அடியேன். இதில் மெய்யான கண்ணுக்கு இந்த பாதுகையினுடைய திருமேனி உள்ளதான நீல நிற அந்த மை எவனொருவன் யகா தன் கண்களிலே இட்டுக்கொள்ளவில்லையோ தரிக்கவில்லையோ, அதாவது எவனொருவன் பாதிகையை சேவிக்கலையோ அவனாலே அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பெருமாளாகிய உயர்ந்த பொக்கிஷம், அந்த நிதி, அந்த புதையல், அந்த கற்பக விக்ஷத்தை நிச்சயமாக அவனால் பார்க்க முடியாது என்று தாற்பர்யாத்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. கிருஷ்ணானுரூப ஹரிநீல விசேஷ திருஷ்யா சித்தாஞ்சனம் தமசி யஸ்யன தேவி திருஷ்டேன்னு போட்டிருக்க சுவாமி தேசிகன். உலகத்தில் வந்துக்கு கண்ணிற்கு வந்து மை போட்டு சில பேர் புதையல் இருக்குன்னு சொல்லுவான். அப்போது பெருமாளாகிய இந்த புதையல் நமக்கு கண்ணுக்கு தெரியணும்னா பாதுகையாகிய மை நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது. அதாவது இங்கே பாதுகை என்பவள் ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கிறா. பாதுகையாகிய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வாராகிய ஆச்சாரியன் அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு திருவரங்கனாகிய பெருமாளுடைய சாஸ்வதமான திருவடியும் திருவரங்கனையுமே கண்டுபிடிக்க முடியாது, பிராப்தமாகாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்திலே தாத்பர்யார்த்தமாக வருது. அதனாலே இங்கு தூக்கி நிறுத்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் ஆச்சாரிய அனுகிரகம். அதுதான் இங்கே சொல்கிறார் அந்த இடத்துல. திஷ்டும் கதாச்சன பதாவனி ஜைவ ஜந்து சக்னோதி சாஸ்வத நிதிம் நிஹிதம் குஹாயாம். குஹாயாம்னா இந்த ஹிருதயம் இருட்டான பகுதி, அல்ல சாஸ்வதமான நிதியாக இருக்கக்கூடிய இந்த புதையலான பெருமாள், அழிவில்லாத பெருமாள், சாஸ்வதமானவன், அவன் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவனுக்கு சாஸ்வதம்னு அர்த்தம். அப்படி இவனுக்கு எப்படி எம்பெருமான் அர்ஜுனனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் ஜீவசக்ஷுவை கொடுத்து அவனை சேவிக்க சொன்னானோ அதை போல இந்த பாதுகா தேவியானவள், அந்த பாதுகையானவள் பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு உபகரணமாக இருக்கா. அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த பெருமாளை சாதாரண மனுஷாலாலே சேவிக்க முடியாது அப்படின்னு. அடுத்தது பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா பெருமாள் கிட்டமாட்டான்னு சாய்க்கிறேன். இந்த பாதுகையினுடைய திருமையிலே இந்திரனில கற்கள்லாம் பதிச்சிருக்கு, காந்தி இருக்குது, அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதை சேவிக்கும்போது எல்லையில்லாததான அநேகமான குற்றங்கள் பாபங்களை இந்த ஜனங்கள் நம்மளை மாதிரி மனுஷா பண்ணிட்டு அபயம்னு வரா. அப்போ நமக்கோசரம் பரிந்துண்டு பெருமாளிடத்திலே புருஷகார பூதையாக இந்த பிராட்டிமார்கள்லாம் இருந்து, இது நம்ம குழந்தை சுவாமி, ஏதோ தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ணுறதுக்கு மகாலட்சுமி, பூதேவி, நீலாதேவி, ஆண்டாள் இவாளெல்லாம் நமக்கோசரம் பரிந்து பெருமாளிடத்தை சிபாரிசு பண்ணி பேசுகிறா. பிரத்யேபிரங்க நிருபதேஹே மணிபாதிஹே த்வாம் கிருஷ்ணாந்தரங்கருஜிபிஹரிநீலரத்னைஹி விஸ்வாபராத சகனாய பதம் ததீயம் விஸ்வம்பராம் பகவதீம் சமயே பஜந்தீம் அப்படின்னு சாய்க்கிறது. அத்தீர்மாத்மத்தில் ஒரு பாசுரம், திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்றும் முதலனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ்வாழ அருமரசேர் அளவில்லா அவனியன் கண் அரவணைமேல் வீற்றிருப்பான் அனைத்தும் காக்கும் கருமணியை கருகிரிமேல் கண்டு கொண்டேன் என் கடிவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனேன்னு சாய்ச்சேர் சுவாமி தேசிகன். இப்போ எல்லா தேவியரும் வீட்டிற்கு எதுக்குன்னா, நம்மளமால ஜீவாத்மா அநேக பாபங்களை பண்ணுறோம், அபயம்னு வரும்போது பெருமாள் தண்டதரனாக இருக்கான், பாபம் பண்ணிந்தா சிக்ஷை கொடுக்க போகிறான், அந்த சிக்ஷையிலேருந்து நம்ம ரட்சித்து நம்ம குழந்தை ரொம்ப தண்டிச்சிடாதுங்கன்னு ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுக்குறாளே. இந்த புருஷகார போது ஸ்ரீ சப்தத்துக்கு 6 விதமான அர்த்தங்கள் இருக்குது. சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க ரகசத்திரை சாரத்தில் அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். இப்படி விஸ்வம்பராம் பகவதீம்னு போட்டார். ஒரு குற்றமும் இல்லாதவளான நற்குணங்கள் நிறைந்தவளான விஸ்வம்பராம் பூதேவியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறேன். பூதேவி மட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணல, எல்லா பிராட்டியும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. இதில் சொன்னது மகாலட்சுமி ஒரு சிகப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம் வருது. பூதேவி, நீலாதேவி, ஆண்டாளெல்லாம் 3 பேர் இந்திரனுடைய கற்கள் போலே கருப்பென்றும் சொல்லியிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சாய்ச்சிருக்கார். அவங்களைப் போலே நம் ஆச்சாரியாலும் நமக்கோசம் பரிந்து பெருமாளிடத்திலே ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்குறா. அந்த கடிதத்தின் வாயிலாகவே நமக்கு சாஸ்வதமான பதமான ஸ்ரீவைகுண்ட லோகம் பிராப்தமாகுது. இது சத்சம்பிரதாய கருத்து இல்லையா? சரணாகதி பக்தி, சரணாகதி, இது ரெண்டுக்குமே நல்ல ஆச்சாரியருடைய பரிபூர்ணமான கடாட்சம் வேண்டும் இல்லையா? நாதமனுடைய சிஷ்யரான குருகை காவலப்பன் பக்தியோகத்தை நோக்கி போனார். உய்யக்கொண்டா சரணாகதி மார்க்கத்தை தரிசித்தார். அதனாலே 2 யோகத்துக்குமே ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவைப்படுறது. அது எப்படி கிடைக்குன்னா, நல்ல ஆச்சாரியர்கிட்ட நல்ல உபதேசத்தாலே நமக்கு கிடைக்கும். மோட்சத்திற்கான சரணாகதியை தானும் அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்மளே பண்ணலாம், அது ஸ்வனிஷ்டைன்னு சொல்கிறா. அது இப்போ இந்த கலியில் கஷ்டம். அதுக்கு உண்டான யோகிதாம்சம் தேவை. அசக்தாளாக இருக்கக்கூடியவா என்ன பண்ணுறான்னா பெருமாளை சரணாகதி அடைகிறா. இல்லை ஒரு ஆச்சாரியால் மூலமாக அந்த சரணாகதியை நாம் அனுஷ்டிக்கிறோம் இல்லையா? அப்படி எது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆச்சாரியால் நமக்கு தேவை என்பதை காட்டுவதற்கு இந்த பிராட்டி எடுத்திருக்கிறங்க தேசிகன். பிராட்டின்னு நமக்கு ஆச்சார கோட்டு இன்னமுதா திருமகள் என் விவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் என்பதானது நம்முடைய தூப்புல் குலமணியோட வாக்காக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்படி இந்த பிராட்டி விஷயத்தை இந்த பாதுகை தேவி போலே அவளும் இருக்கா என்று சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்டுறார். இன்னும் சில இடங்களில் இந்த காந்தியானது எல்லா அதுக்குலேயும் பரவி இருக்கு. இதை பார்த்தா இந்த லோகத்தில் மசி போதாது நினைத்து உயர்ந்த மசி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த மையின்னு சொல்கிறா, அதுவா மசின்னு சொல்கிறா. எம்பெருமானுடைய சரித்திரத்தை லோகத்தில் இருக்கிற மையால் இட்டு மாளாது இந்த மை தீர்ந்து போயிடும். அதனாலே பாதுகாலை உன் திருமேனி இருக்கக்கூடியதாக இந்திரன கற்களில் வீசக்கூடியதான கருப்பு மையை எடுத்து எம்பெருமான் சரித்திரத்தையும் உன் சரித்திரத்தையும் எல்லா திக்கிலையும் எட்டுத்துக்கும் எழுத வேண்டும் என்று அதுக்கு நீ உபகாரம் பண்ணுவது போலே இருக்காய் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். அடுத்தது பார்த்தேன்னா இங்கே தாம் பலமதனம் அணியினாம் தாமபி ஸ்தாவகானாம் மதுரிபு பதரக்ஷே வாசரை அவ்யபேதா அபிச்சரணபராணாம் வல்லவீனாம் ததாசீத்து சமிதகுரு பயார்த்திகி சார்வரி காசித் அன்யா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மது என்ற அசுரனை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணார். அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடியை காக்கின்ற ஏ பாதுகாதேவியே, உன் திருமேனி இருக்கக்கூடியதான இந்த இந்திரநீல கற்கள் அற்புதமாக இருக்கு. இந்த காந்தியை பார்த்தா பகலிலே கூட ராத்திரி போல இருக்கு. எப்படி பகல்லே ராத்திரி எப்படி பெருமாள் பண்ணார்? முன் ஸ்லோகத்தை முன்னே திருச்சின்னமாலை பாசுரத்தை சொன்ன மாதிரி, பகலே ஆழியால் அன்றங்கு ஆழியை மறைத்தான்னு சொன்னார் கலியன் பாசுரத்தில். தேசிகன் இங்கே பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகலொன்றா இரவழித்தார் வந்தார் தாமே. எதையும் மாற்றுவான், சந்திரனை சூரியனாக்குவான், சூரியனை சந்திரனாக்குவான் இந்த கிருஷ்ணன். அப்படி பகலில் கூட ராத்திரி போல் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது எதுபடி இருக்குன்னா, எம்பெருமான் கிருஷ்ணாவத காலத்தில் அவதார காலத்தில் எத்தனையோ பேர் பெருமாள் ஆசைப்பட்டா. 5 லட்சம் கோபஸ்திரீகள்னு சொல்கிறா திருவாய்ப்பாடியிலே. அத்தனை பேரும் சிறு குழந்தைகள்லேருந்து மத்தியஸ்த வயசு வரைக்கும் யௌவன பருவமான அந்த ஸ்திரீகளும் விவாகமான ஸ்திரீகளும் தொண்டு கழிவுகளும் கூட எம்பெருமானுடைய திருமேனிலே ஆசைப்பட்டு அவன் அழகிலே மயங்கினவா இல்லாதவா கிடையாது கிருஷ்ணாவதாரத்தில். அப்படி சொல்கிறார். இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் தங்களுடைய மாமனாருக்கு ஆத்து மனுஷாளுக்கு பயந்துண்டு ராத்திரியிலே கிருஷ்ணனோட நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அவனோட நேரம் செலவு பண்ணணும் அப்படின்றவாளுக்கு கூட இந்த பாதுகாதேவி அவருடைய கருப்பானது பகலை கூட இரவாக்கி அவளுக்கு பிரயாசமில்லாமல் அந்த பகலில் கூட எம்பெருமானிட்ட நம்ம அடைக்கலமாக வேண்டும் என்று நினைக்கும்படியாக ஆக்கிறதுன்னு சாய்க்கிறார். என்ன யோஜனை பாருங்க சுவாமி தேசிகனுக்கு இல்லையா? ஆற்றுல தான் கிருஷ்ணனை தேடி போக முடியும், பகலில் ஆத்து மனுஷா இருப்பா. கிருஷ்ணனை போய் ஏ கிருஷ்ணா என்னோட விளையாடக்கூடாதான்னு கூப்பிடணும் அவனை அப்படின்னு போடும்போது, இவருடைய திருவடியினுடைய அந்த பாதிகையினுடைய இந்திரநில கற்களுடைய காந்தியானது பகலையும் மனசு இரவாக்கிடுத்தே. எப்படி கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் பண்ண மாதிரி பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகலொன்றாய் இரவழித்தான்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதே விஷயத்தை இந்த விஷயத்தை ஆச்சாரியர் எடுத்து காட்டா நமக்கெல்லாம். இப்படியான விஷயம் தேசிகன் உண்டி தான் சொல்ல முடியும். அவ்வளோ விலட்சணமாக இருக்குது. பகலும் இரவுமானா போலே ஆயிடுத்து இந்த இடத்துல. லோகத்தில் பெருமாள் முதலான நல்ல சங்கதிகள் நல்ல விஷயங்கள் அதை நினைக்கிறதே ரொம்ப துர்லபம். சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் இருக்குது. சில பேர் கர்வத்தாலே விட்டுட்டு போயிடுறான் பெருமாளை. அப்படி நம்மளை போல இருக்குவா பெருமாளை அபயம் என்று கைகூப்பி நினச்சான்னாக்கா, வீட்டில் இருப்பவர் ஊரில் இருப்போல் இப்போது முதற்கொண்டு இன்னைக்கு இது என்னென்னா அது பெருசா சரணாகதி இது கோயிலுக்கு இருந்து குளத்துக்கு இருப்போ அப்படின்னு வெயிறுவாலும் இருக்கா. அவளுக்கு பயந்துண்டு ரகசியமாக பெருமாளை மனசில் தியானம் பண்ணி ரகசியமாக பெருமாள் சேவிச்சு வருவாள். ஆனால் ஆழ்வாராதிகள் திருவாய்மொழி அவதாரமான பிறகு அந்த கருத்து வந்து ரொம்ப சுலபமாக போச்சு. ஒருவருக்கொருவர் இன்னொருத்தருக்கு பயப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்பொழுதும் பெருமாளை மனசிலே தியானிக்கலாம். ஆழ்வாடைய திவ்யசூக்திகளை வச்சுண்டு பெருமாளை நினைக்கணும்னா, இப்படி பெருமாள் இருக்கான். பச்சமா மலைபோல்வேணி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அந்த திருவரங்கனை நம்ம வந்து மனசால தியானிக்கிறதுக்கு திருமாலை பாத்திரம் உபயோகப்படுறது. அப்போ இந்த ஆழ்வாராதிகள் அனுகிரகத்தாலே சர்வதா நம்ம நாள்தோறும் ஏகசிந்தேனா என்று சொன்ன மாதிரி எப்பொழுதும் இந்த பெருமாளை இதரால்டேந்து பயமின்றி நாம் மனசிலே தியானம் பண்ணி பெருமாளை மனசிலேயே ஆத்ம தரிசனம் பண்ண முடியும். அவனுடைய குணதிசயங்களை நாம் மனதிடம் எளிவரும் இயல்வினன் இளவலம்பிர பலவிரப்பாய் ஒளிவரும் முழுநலம் முதலில கேடில வீடாம் என்று அவனுடைய சௌலபியத்தையும் அவனுடைய விசேஷ அவதார விசேஷத்தையும் நாம் கண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்குது. அதை போலே பகலிலே கூடம் இரவாக்கியது இந்த பாதுகையின் மேல் இருக்கக்கூடியதான் இந்திரியில கற்கனுடைய காந்தியானது அப்படின்னு காட்டி கிருஷ்ணாவதார மகிமையும் சுவாமி தேசிகன் இந்த இடச்சிகள் விஷயத்தையும் நமக்கு காட்டி அற்புதமாக விஷயம் சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தாக்கா, எவனொருவன் ஒரு விஷயத்தை மனசில் நினைக்கிறானோ அந்த விஷயம் போலே தன்னை ஆக்கிவிடுறான். அது தற்கிருத நியாயம்னு ஒரு நியாயம் இருக்குது. அது விஷயம் சொல்கிறோம். இப்போது என்னென்னா, இந்த உபனிஷத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது வேதத்தில். அது ஒரு சங்கதி என்னன்னு கேட்டால், ஒருவன் தனக்கு ஒரு சங்கதி ஒரு விஷயம் வர வேண்டும் என்று எப்போது நினைத்தால் அது அவனுக்கு வந்துடும். அந்த பிரயாசம், அந்த விஷயத்தின் மேலே அவனுக்கு உண்டான ஒரு ஆசை, அந்த ராகம், அந்த விஷயத்தின் மேலே ஒரு காதல் அவனுக்கு இருக்குது. அந்த விஷயத்தை நோக்கி அவன் பிரவேசம் பண்ணுறான். அப்படி போகும்போது அந்த விஷயமே அவனை நோக்கி வந்துடும். தற்கிருத நியாயம் அப்படின்னு அந்த நியாயப்பிரகாரம் கிடைக்கிறதுன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகலிங்க. இந்த இந்திரன் கற்களில் வந்து அந்த பிரகாசம் இருக்குது. இந்த வர்ணம் பெருமாளுடைய திருமேனியிலே காந்தி போல பிரதிபலிக்கிறது. அதனாலே இந்த பாதுகனிடத்தை வருபவள் அவளுக்கும் இந்த காந்தி பட்டு அவளும் பெருமாளைப் போலே கருப்பர்களாக கருப்பண்ண சாமிகளாக இருக்காள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை காட்டுறார். சதமக மணிபங்கைகி உண்மயூகைர் திசந்தி சரணமுபகதானாம் ரங்கநாதே ரங்கநாதே நசாம்யம் பிரதயசிதகதித்வம் பாதிகேஹைது காணாம் உபனிஷத் பகீதாம் தற்கிருத நியாய வார்த்ததாம் வார்த்தாம். அந்த நியாயத்தின் பிரகாரம் இந்த சங்கதி கிடைக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது நம்ம நல்ல வாழை சேர்ந்தால் நல்ல விஷயம் நம்ம மனசுக்கு வந்து நிற்கும். கெட்டதை நோக்கி போனால் கெட்டது தான் கிடைக்கும். அதனாலே எம்பெருமான் உள்ள இடம் நோக்கி நாம் செல்ல வேண்டும். நல்ல ஆச்சார இடத்திலே நாம் பக்தி செலுத்தினால் நமக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு. அந்த பெருமாள் என்ற அரிய பொக்கிஷம் நிதியை நாம் அனுபவிக்க முடியும். அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு ஆச்சாரியால் சொன்னால் பெருமாள் கேட்பார். ஏன்னா பெருமாள் சொன்ன அந்த சாஸ்திரங்களை ஆச்சாரியால் வழுவாமல் கடைபிடிக்கிறார். நல்ல ஆச்சாரியார்கள் எப்போதும் கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிறவா எல்லாமே நல்லவா தான். இப்போது அது அதுக்கு அவகிட்ட போகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருக்குது. அதனால் அவள் திருவிடி ஆசிரியத்து நல்ல கதியை நாம் அடைய வேண்டும். ஸ்ரீமத் இந்துவே டைஷங்கர் இடத்துல ஒரு சுவாமி கேட்டார், ஏன் சுவாமி சரணாகதி இல்லாமல் பண்ணி வைக்கிறீங்கோ, நீங்கள் சொன்னால் பெருமாள் எங்களுக்கு வந்து மோட்சம் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட ஒரு வக்தி சரணாகதி பண்ணிட்டு. நிச்சயம் கொடுப்பானப்பான்னு ஐஷங்கர் சாதிச்சாராம். எப்படின்னு கேட்கும்போது இல்லை, பெருமாள் வந்து வேதம் அபௌருஷயமானது, சாஸ்திரத்தை பெருமாள் கொடுத்தான். வேதம் சொன்னபடியும் சாஸ்திரம் சொன்னபடியும் ஆழ்வாராதர்கள் திருவுள்ளப்படியும் ஒரு ஆச்சாரல் திருவுள்ளப்படியும் ஒரு ஜீவாத்மா இங்கே வாழ்ந்து வரணும். சாஸ்திரபகாரம் வைதிகமாக இரு, சிக்க வச்சுக்கோ, ஆச்சாரல்கிட்ட பணிவாக இரு, பகவத் ஆராதனம் பண்ணு, சாஸ்திரத்தை பரிசீலனம் பண்ணு, பாஷ்யாதிகளை சேவி விஷயத்தை கற்றுக்கோ, தாஸ்ய பாவத்தோடு இருன்ட்டு பெருமாள் சொல்கிறார். ஏன்னா அதை கடைப்பிடிச்சுன்னு இருக்கம்பா, அதனால் பெருமாள் சொன்னதை நான் கேட்டேன், அதனால் நான் சொல்கிறத பெருமாள் கேட்பார், உனக்கு மோட்சம் உண்டுன்னு சாய்ச்சாரம். அப்போது இவன் மோட்சத்துக்கு போகணுன்னு நினச்சா ஆச்சாரத்தை பண்ண நிச்சயம் மோட்சத்துக்கு போயிடுவான். அதுதான் இந்த சொல்ல வர உபனிஷத்து பகீனாம் கீதா, உபனிஷத்துக்காக கீதத்தை தற்குத நியாய வார்த்தையாலே சாதிப்பது, அதை போல இவன் ஆகிறான் அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. அப்புறம் சில ஸ்லோகங்களில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிறமானது இந்த பெருமாளாகிய சமுத்திரத்திற்கும் கரைக்கு ஒரு காடு போல் இருக்குது. முதல்ல வேலம் பாசின்னு ஒரு இடத்துல எடுத்தார், இப்போ காடு போல் இருக்குது அப்படின்றார். இந்த பாதிகையின் திருமேலே உள்ள இருக்கதா நீலக்கற்கள் பச்சிலை மரங்கள் போலவும் இருக்குது. காடுனா நம்ம மரங்கள் இருந்தால் தான் காடுன்னு பேர் அதுக்கு, இல்லையா? இந்த உன் பேரில் இருக்கும் பெருமாள் திருவடியில நகங்கள் இருக்கே, அது எல்லாம் புஷ்பங்கள் போல புஷ்பிச்சது போல இருக்குது, திருவடி துளிர் போல இருக்குன்னு சொல்லி காட்டுறார். இது எல்லாம் என்ன சொல்கிறான், பாதியுடைய அழகை பேசுறது. அப்போ ஆழ்வாருடைய அழகை பற்றி பேசுகிறதான பாசுரம் இது. சதமகமணிலா சௌரி லாவண்ண சிந்தோகோ நிபிடதம தமாலா காபி வேலாவனீத்வம்னு ஸ்லோகம் அது. அடுத்தது ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார், இந்த இந்திரன கற்கள் அதுலேருந்து கருப்பான ஒளி வருது, அந்த இந்திரன கற்கள் என்று சில பேர் உன் கல்ல சொல்கிறா, அவெல்லாம் நன்னா கவனித்து பார்க்கலன்னு எனக்கு தோன்றுறது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, உன்னை தானிக்கிறவா, அதாவது இந்த பாதுகையை தானிக்கிறவா, அவள் மனசுலேருந்து என்னன்னா உன்னுடைய அனுகிரகத்தாலே அந்த காந்தியினாலே உன்னால் சாப்பிடப்பட்ட அஜ்ஞானமாக இருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஏன் இருக்குன்னா, நம்மளை போல மனசு அசுத்தமான மனசு உள்ளவா மனசுலேருந்து அவள் எடுத்துட்டானா அந்த இருட்டை, பாதுகாதவை எடுத்துட்டானா. அப்போ இருட்டு போச்சுன்னா ஒளி வரதோனோ, இல்லையா? வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காகன்னு ஒரு ஆழ்வார் சொன்னார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தையீடு தெரியான்னு பூதத்தாழ்வார் சொன்னார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமரக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் என்று சொன்னான். அப்போ திருக்கண்டேன்னா பிராட்டியை பார்த்தேன், அதுக்கப்புறம் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொன்னார். திகழ்வருக்கண் அண் நிறமும் கண்டேன், நிறத்தை பார்த்தேன்னர். செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன்னா இந்த பிராட்டி அனுகிரகத்தாலே பெருமாள் சேவை சாதிச்சேன்னு பாட்டுக்குறைய பழையவருடன் வாக்குது. பொய்யமணி பூதத்தார் பேயாழ்வார் பாட்டுக்குறைய பழையவர்கள். இப்போ இங்கே பாருங்கோ, இந்த பிராட்டியினுடைய அந்த நிறமானது நம் மனசுலேருந்து இருக்கக்கூடியதான அந்த இவாளை பிராட்டியை தானிக்க நம்மளை பாரு சாமான்யமாக இருக்கக்கூடியதான ஜீவாத்மாவுடைய மனசுக்கல்ல இருக்கக்கூடியது அஜ்ஞானமாக இருட்டு அந்த அழுக்கை அப்படியே எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டாக்கா நமக்கு செருக்கிளரும் பொண்ணு ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் ஆகிய பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார். இதுதான் இந்த பாசுரத்தில் வந்து அந்த பாதுகாதேவி விஷயம் சொல்கிற அந்த இடத்துல. ஹிருதய கிரு குஹாபியா பீதம் அந்தம் தமிஸ்ரம்னு போட்டே சுவாமி தேசிய 701 ஸ்லோகத்தில். ஆழ்வாருடைய பாசுரங்களிலே அற்புதமான ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு, தெளிந்த நீரோடை போலே இருக்கு. நமக்கு தான் அஜ்ஞானம் ஜாஸ்தி, ஞானம் கொஞ்சம் கூட, அஜ்ஞானம் ஞானமே இல்லை சுத்தமாக. அப்போ நாம் அறியப்பட இந்த விஷயம் 5 விஷயமாக இருக்குது. பெருமாள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்மளாக ஜீவாத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கிறோம், நாம் என்ன பாபம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறோம், பெருமாளை வந்து சரணாகதி பண்ணி கெஞ்சி கேட்கணும், நம்ம பெருமாளுக்கு இஷ்டமான வேலையை நாம் செய்ய வேண்டும். நான் பெருமாளுடைய திருவடியை சரணடைந்து தவறு செய்யாமல் அவனுடைய திருவடிக்கே கைங்கரியம் பண்ணுவேன். இதுதான் தேரந்துரானுடைய வாக்கு, இதுதான் புருஷார்த்தம். காட்டை இதில் தான் நமக்கு ஊத்தம் இருக்கணும். இப்படியாக 5 சங்கதிகளை நாம் நன்றா பண்ணிட்டா பெருமாள் நமக்கு சுவாதீனம் ஆயிடுவார் அப்படின்னா ஆச்சாரியெல்லாம் நமக்கு இங்கே சாதிச்சு காட்டின்னு வரா. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் என்னன்னா, இந்த நீலக்கற்களுடைய காந்தி எப்படி இருக்குன்னா, கிளிப்தியாமா மணிபிரசதைஹி கிருஷ்ணபக்ஷேன துஷ்டா சேயப்பும்சாம் ஜனயதி கதிம் தட்சிணாமுத்பஹந்தி தேனோஸ்மாகம் பதயசி பரம் பாதிகே தத்வவித்பிஹி மௌலோதுஷ்டாம் நிகமவஜசாம் முக்தி காலாவ்யவஸ்தாம் அப்படின்னார். இந்த பாதிகன் பேரை இந்திரல கற்கள் இழைச்சிருக்கு, அது கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். எப்பொழுதுமே எம்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த பாதுகையை ஆராதிக்கிறார், ஏன்னா அவன் நிறைய அனுகிரகம் பண்ணுறான் இல்லையா. இப்படிப்பட்ட பாதுகை எம்பெருமான் சாத்தின்னு திருவீதி உலாவரார். உன்னை அடைந்தால் மோட்சம் கிடைக்கும்ட்டு ஆச்சாரியெல்லாம் சொல்கிறா. இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். விசேஷார்த்தம் சில சாய்க்கிறார் இல்லைன்னா, இந்த கருப்பாக இருக்கிறதாலே ராத்திரி போல இருக்கா, கிருஷ்ணபக்ஷமாயும் தட்சிணாயனமாயும் இருக்கா இவளே, அப்படி இருந்தாலும் மோட்சம் கொடுக்கிறாய் அப்படின்னார். வியாசர் போன்ற ரிஷிகள், வியாசாதிகள், அப்படிப்பட்ட பிருகத்தான ரிஷிகள், ஞானத்திலே பெரியவா, தபஸ்லே பெரியவா, வீரத்திலே பெரியவா, அதாவது நினச்சா பாரதம் கொடுப்பா, அப்படிப்பட்டவா, எண்ணற்ற சிஷ்யால உடையவா, அவெல்லாம் உபனிஷத்துக்களை கடைஞ்செடுத்து அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சங்கதியை நமக்கு தெரியப்படுத்துகிறா. மோட்சத்துக்கு என்ன வேணும்னா பக்தியோ பிரபத்தியோ வேணும். அந்த வேலை ஒரு பிரபத்தி பிரயோகமோ இல்லை அந்த பக்தி பிரயோகமோ செய்வா. பகலில் போனாதான் மோட்சம்னு கிடையாது, இரவிலே மறித்து போனாலும் மோட்சம் உண்டவாளுக்கு. இந்த சரணாகதியான ஒரு யாகம்னு சொல்கிறார், புண்ணிய காரியம்னு சொல்கிறார். சுவாமி தேசிகன் எடுத்தார், நடைபெற வங்கு பகழினால் உத்தராயணமாண்டு இழபரு காத்திரவை இரமின் பதிவின் வருணன் குடையுடை வானவரு கோமான் பிரசாபதி என்றிவரால் இடையிடை போகங்களேதி எழிற்பதம் ஏறுவமேன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரிய சாரத்தில். இப்படி ராத்திரிலே பரமபதித்தாலும் பகல்லே பரமபதித்தாலும் மோட்சம் நிச்சயம் சரணாகதி பண்ணியிருந்தாக்கா. ஏன்னா இவள் கருப்பாக இருக்கிறது, இந்த பகலானதையும் இவளுடைய நிறமானது கருப்பாக பண்ணுறது கிருஷ்ணனை தேடி பகலிலேயும் கோபஸ்திரீகள் வந்தார்கள்னு புன் ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா. அந்த பகலையும் ராத்திரியாக்கி கிருஷ்ணபக்ஷமாயும் தட்சிணமாயும் அந்த சமயத்திலே மறிக்கக்கூடியதான் நம்மள் போல அந்த சரணாகதி என்ற விஷயத்தை அனுஷ்டிச்சவா பிரபன்னால் இருக்காளே அவளுக்கு அப்பையும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா மோட்சம்னா நம்ம சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லையா. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குறோம், அந்த ஊர் பக்கத்துலேயே நம்ம சொந்த வீட்டுக்குன்னு நேராக ஆற்றுக்கு போயிடலாம். சொந்த வீடு இல்லாத ரயில்லேருந்து இறங்கினா விடிய வரைக்கும் உக்காண்டு அப்புறம் யாராவது ஆற்றை தேடின்னு போய் சுவாமி தங்கிக்கிட்டோமான்னு கேட்கணும். அப்போ பர்மிஷன் கொடுப்பா, கொடுக்க மாட்டா, அது வேறு சமாச்சாரம். அப்போது சொந்த வீடாகிய மோட்ச சாம்ராஜ்யமாக வைகுண்டத்துக்கு போனோம்னா மோட்சம் என்ற உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டா எப்போ வேணால் போகலாம், பகலும் சரி ராத்திரும் சரி சாயமும் சரி நம்ம போய் சேரலாம். அதுதான் இந்த ஸ்லோகம் காட்டுறது. இப்படி வழியாக நிறைய ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் காட்டுறார். இன்னொரு இடத்துல நித்யம் லக்ஷ்மி நயன ருச்சிரைகி சோபிதா சக்கர நீலைகி சாலகிராமக்ஷிதிரிவசபசுபைகி சாங்கினோ ரூபபேதைகி சாகேதாதே சமதிககுணாம் சம்பதம் தரிசயந்தி முக்திக்ஷேத்ரம் முனிபிரகிலகி கீயசே பாதுகேத்வம். முக்திக்ஷேத்தம் அப்படின்னு சொன்னார். முக்ஷித்ரேத்தம் சப்தவிதமான க்ஷேத்திரம்னு சொல்கிறான். இந்த அயோத்தியா, மதுரா, காசி, காஞ்சி, துவாரகா, மாயா, அவந்திகான்னு 7 முக்தி பட்டணங்கள் இருக்கு. பாலபாடம் பண்ணும்போது சம்ஸ்கிருதம் வாசிக்கும் போது இதெல்லாம் சொல்லி தருவா. அதை காட்டிலும் ரொம்ப அற்புதமானது இந்த பாதுகைன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த இந்திரன கற்கள்லாம் கருப்பு நிறத்தில் இருக்கு. அதை பார்த்தா சாலக்கிராம மூர்த்தி மாதிரியே இருக்கான். சாலக்கிராமம் மாதிரி இருக்குது. சாலக்கிராமத்தில் பிராட்டி பெருமாள் தான் இருப்பா. எல்லா ரிஷிகளும் மோட்சம் கொடுக்கப்பட்டதான் சொல்லப்பட்டதான். அயோத்தி முதலான இடங்களை காட்டிலும் நீ உயர்ந்தவள் அப்படின்னு நித்தியம் லக்ஷ்மி நயன ருச்சிரைகி சோபிதா சக்கரநீலைகி சாலக்கிராம க்ஷிதிர்வ சுபைகி சாங்கினோ ரூபபேதைகி அப்படின்னு ஸ்லோகம் சுவாமி தேசிகனது. இப்படியா ரூபத்தை தரித்திருக்கமாக சாலக்கிராமம் போலே, அது விளைகின்ற பூமி போலே அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. இங்கே சாலக்கிராமன்னா மகாலட்சுமியும் சேர்ந்தவள்னா அர்த்தம். 2 பேரும் ஏகதத்துவம் இல்லையா. ஒரு மிதனமே உத்தேசியம் என்பதானது சாஸ்திரம். வஸ்து 2 இருந்தாலும் 2 தான். வெட்ட வாழைப்பணம் ஒரு தோலில் இருக்குது. அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். அப்படி சாலக்கிராமம் போலே நீ இருக்கை அப்படின்ட்டு முத்திதரம் நகரில் முக்கியமான கட்சியை விடவும் இந்த திருவரங்க பாதுகை அந்த விஷயமானது சாலக்கிராம மூர்த்தி இருக்குன்னு சாய்கிறீங்க. அடுத்தது நம்ம எல்லாம் ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்துட்டாக்கா கிளாஸில் பசங்கள்லாம் பேசிகிட்டே இருப்பா. திடீர்னு பிரின்ஸிபலோ அந்த கிளாஸ் டீச்சரோ வந்துட்டா அந்த கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, பசங்க பேசாமல் வாத்தியார் வரேன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கணுமே. எதனால் சொன்னான்னா வாத்தியார் வரும்போது தன் புருவத்தாலே அப்படி அந்த லீடரை வந்து அப்படி ஒரு பாடுற பார்த்தாருன்னா சரி பசங்க கீப் குவாய்ட்னு தெரிஞ்சுட்டுருவா. அதை போல இந்த பாதுகாதேவி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, பூபிக்ஷேப தபதிஷதாம் நூனம் ஆஹ்வானஹேதுன்னு ஸ்லோகம் 706 ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. தன்னுடைய பூர்வத்தின் அசைவாலே விஸ்வக்ஷணரை கூட அந்த உத்தரவை பணிய வைக்கிறாளாம். திருவானை நின் திருவானை கண்டான்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன். பிராட்டியினுடைய கண் அசைவிலே அவருடைய ஆர்டர் பேரில் தான் பெருமாள் லோகத்தை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த இந்திரன கற்கள் என்ன பண்ணுறதா, உன்னை சாத்தின்னு பெருமாள் திருவிதியில் எழுந்தெழும்போது உன்னுடைய இந்திரனில காந்தியானது பரவருது. கையிலே ஒரு பிரம்பு வச்சுண்டு பெருமாளுடைய அந்த அந்தரங்க விஷயத்தை கவனிக்கக்கூடியவரான விஸ்வக்ஷேனர் முதலானவர்களையும் பார்த்து அவளை அழைக்கிறதுக்கு உன் புருவத்தாலே ஜாடை காட்டுற மாதிரி தெரிகிறது இந்திரல கற்களுடைய அந்த ஆக்கிருதி அப்படின்னு சாய்க்கிறார். உடனே அந்த புருவ ஜாடை ஆனவுடனே உற்சவத்துக்கு எல்லா தேவதையும் வந்துருவா பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அவளை ஜாடையாலே உன் புருவ அசைவாலே அவர்களை அழைப்பது போல இருக்கு அப்படின்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். யாத்தே வாக்கியாங்கனம் அபியதா பாதுகே ரங்கவத்து சஞ்சாரேஷு ஸ்புரதி விததிகி சக்கரநீல பிரபாயாக விஸ்வசேன பிரபுதி பிரசௌ கிருஹ்யதே வேத்ரஹஸ்தைஹி பூவிஷ்டேவஸ்தவ திவிஷிததாம் நூனம் ஆஹ்வானஹேதுஹு அப்படின்னு போட்டு ஐப்ரோஸ் அப்படின்றாரு. அந்த சம்ஸ்கிருதம் ப்ரூவின்லேருந்து தான் அது வந்தது இந்த இடத்துல இல்லையா. அப்படி தன் கண் அசைவிலே பூர்விக்ஷேபகா புருவத்துடைய அசைவிலே பெருமாள் உற்சவத்தை நடத்திடுவாளாம் இந்த பாதுகாதேவி அப்படின்னு இந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை சுவாமி தேசிகன் இந்த இந்திரபத்தில் சாட்சினே போகிறார். அடுத்த ஒரு ஸ்லோகம் ஒரே விஷயத்தில் 6 விஷயமாக சாய்க்கிற ஒரே ஸ்லோகத்தில் என்னென்னா, இந்த கருப்பு நிறத்தை பார்த்தாக்கா கண்களுக்கு மையாகவும் பெருமாளுக்கு எழுந்திரும்போது திரையாகவும் அருவி என்கிற அந்த கங்கைக்கு யமுனையாகவும் கருப்பாகவும் பெருமாளாகிற சமுத்திரத்திற்கு ஒரு காடாகவும், அதாவது காடுனான திருப்படியை சுற்றி இந்த சமுத்திரத்தை சுற்றி காடுன்னு பார்த்தோம், மரங்கள் இருக்குன்னு பார்த்தோம், வேலம் பாசி இருக்குன்னு பார்த்தோம். மகாலட்சுமி முதலானவருக்கு அந்த அந்த வேதத்துக்கு அவ சிரசுக்கு மையிட்டுவது போலவும் பெண்கள் இட்டுக்கொள்வது கஸ்தூரியாகவும் இந்த இந்திரனில அந்த காந்தியானது இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறதுல இப்படி இந்த இந்திரநிலை பத்ததியிலே வழியேற விஷயங்களை சாதிச்சு நமக்கு கடைசியிலே அஞ்ஞானமாக இருட்டை இவள் போக்கடிக்கிறாள். இருட்டினா இருட்டை போக்கிறதுக்கு முடியுமோன்னா புரியும். இருட்டை இருட்டால் தான் எடுக்கணும். முல்லை முள்ளாலே எடுப்பது போல இருட்டை இருட்டாலே எடுக்கிறாள் இவள் அப்படின்னு சாய்க்கிற நேரத்தில் அந்த பலஸ்ருதி பாசனத்தில் சாதித்து சுவாமி தேசிகன் இந்த இந்திரநிலை பத்ததியை சமாப்தி பண்ணுறார். பாதுகை என்பது ஆழ்வார்னு சொன்னார். நீலரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. எம்பெருமான் அடையாததினாலே வந்த துக்கத்தினாலே உண்டான அவருடைய பாசுரங்கள். சுவாமி நம்மாழ்வார் பெருமாள் சட்டுன்னு வரலை. அதனால் அழுது பாசுரங்கள் பாடுறார். அந்த கருத்தை நாம் அறிந்து கொண்டாக சம்சாரத்தை உண்டாகிற துக்கமானது போகிறது. ஒருவன் தன்னுடைய பாபங்களை நான் தினம் தினம் அனுஷ்டிக்கிற நம்மளோட அனுஷ்டானத்து வரக்கூடிய பாபங்களை பெருமாள் தனக்கு அகப்படலையே நம்மளால் பெருமாளை சேவிக்க முடியலையே அந்த அந்த தாபம் அந்த ராகம் அந்த ஆர்த்தி இருக்கணும். அது எல்லாத்துக்கும் ஆழ்வாடி திவிசுக்தி சேவிக்கும் போது போகிறது. அது நிசந்தேகம் அப்படின்னு காட்டுற இந்த பாசுரத்தில். இதோட இந்திரநிலை பத்ததி பூர்த்தியாகிறது. அடியேன் அடுத்த பத்ததி நாளை சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.